உலகில எந்த நாடு வேணாலும் கொரோனாவுக்கான தடுப்பூசியை கண்டுபிடிக்கலாம். ஆனா இதற்கான தயாரிப்பு பணிகளை இந்தியா தான் அவங்களுக்கு நம்பிக்கை நட்சத்திரம். கொரோனா தடுப்பு மருந்துக்கான தீவிரமான ஆராய்ச்சி உலகம் முழுதா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட உலகம் முழுவதும் 120 நிறுவனங்கள் இதற்கான ஆராய்ச்சி பணியில தீவிரமா இறங்கியிருக்காங்க. ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம், ரஷ்யாவின் கொரோனா தடுப்பூசி, சீனாவின் சினோவேக்ஸ் மற்றும் இந்தியாவோட கொரோனா வேக்சின் கோவேக்சின், இவையெல்லாம் ரொம்ப தீவிரமா சோதனை கட்டத்துல இப்போ இருக்கு. ஆரம்ப கட்டத்துல கொரோனாவுக்கு மருந்து வராதான்னு மக்கள் ஏங்கிட்டு இருந்தாங்க. எலியின் மீது செலுத்தி சோதனை, மிருகங்கள் மீது சோதனை அப்படிங்கிற நிலைமை மாதிரி இப்ப மனிதர்களுக்கு மீது சோதனை அப்படிங்கிற கட்டத்துக்குள்ள வந்துட்டாங்க. இந்த விஷயத்துல இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகம் கூறியிருக்கிற கருத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலகம் முழுதும் இதுக்கான மருந்தை கண்டுபிடிக்கிட்டோம், ஆனா இந்த மருந்தை தயாரிக்கிற முக்கியமான ஒரு கட்டமைப்பு இந்தியாவில் மட்டும்தான் இருக்குது. அதாவது இந்தியா உலகம் முழுவதும் ஒரு மருத்துவமனையா திகழ்கிறது. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா உலகம் முழுவதும் 60% மருந்துகளை நாம தான் தயார் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, தெற்காசியா போன்ற நாடுகளுக்கெல்லாம் நாம தான் மருந்துகளை தயாரிச்சு அனுப்பிக்கிட்டு இருக்கிறோம். உலகம் முழுதும் கொரோனாவுக்கான தடுப்பு மருந்தை கண்டுபிடிக்கிட்டோம், ஆனா அதை உற்பத்தி செய்யறதுக்கு அவங்க இந்தியாவுக்கு தான் வரணும். எந்த நாட்டோட நிறுவனங்கள் இதனுடைய அங்கீகாரத்தை வாங்கினாலும் அவங்களும் இந்தியாவுக்கு தான் வரணும். மை டிவிக்காக NK தனேஷ் மணி.